Hi friends, welcome to Relax and Confident. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். 10ஆம் இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என்ன குரூப் எடுக்கலாம், என்ன 11ஆவது 12ஆவதுல என்ன பிரிவு எடுத்து படிச்சாங்கனா அவங்க காலேஜுக்கு சேர முடியும், டிகிரியில என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம். இப்போ 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என்ன மறுபடியும் என்ன மேல் படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவங்க 10ஆவதுல முடிவு பண்ணி 11ஆவது 12ஆவதுல என்ன குரூப் எடுத்தாங்களோ, அதாவது மேக்ஸ் பயாலஜியா இல்லை அக்கௌண்ட்ஸாங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து டிகிரியில் வேணுன்ற குரூப் கிடைக்கும். டிகிரியை பொறுத்தளவில் நிறைய பேர் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது, இதுக்கு முன்னாடிலாம் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது பிஎஸ்சி பிஏ பிகாம் அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஜினியரிங் முடித்து நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இப்போல்லாம் வந்து டிகிரி பக்கமும் நிறைய பேர் அவங்களுடைய பார்வையை திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், நம்ம 10th எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் டிகிரிலேயும் வந்து நாம் என்ன டிகிரி எடுக்கிறோன்றது நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக தீர்மானிக்காது. நாம் அதில் வந்து எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்கி எப்படி நாம் வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பெஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து தீர்மானிக்கப்படுது. அதனால் இதில் டிகிரியில் வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, இப்போ ஒரு சிலருக்கு பேங்கிங் லைனில் போக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதாவது ஆஃபீஸில் உள்ள கணக்கெல்லாம் பார்க்குறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிகாம் பிபிஏ அந்த மாதிரி குரூப்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். அக்கௌண்ட் சம்மந்தமாக நிறைய குரூப்ஸ் இருக்குது, அது நம்ம காலேஜில் போய் கேட்டால் அந்த ஃபேம் லெட்டர்லேயே கொடுப்பாங்க, அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன குரூப் வேணுமோ அதை பற்றி அவங்க எடுத்து சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு மருத்துவ படிப்புகள் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும், அந்த மாதிரி மெடிக்கல் லைனில் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்காக நீட் அப்ளை பண்ணி எழுதலாம் எம்பிபிஎஸ் சேர்கிறதுக்காக. அப்படி நீட்டு வந்து ப்ராப்ளம், நீட்டில் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, நீட்லேயே மார்க் கிடைக்கலன்றவங்க மனசை வந்து தளர விடவே கூடாது. அப்படி கிடைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா வந்து மெடிக்கல் லைனில் நிறைய கோர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இந்த ஃபார்மசி வைக்கிறதுக்கு ஃபார்மா கோர்ஸ் இருக்குது, லேப் டெக்னீஷியன் இருக்குது, இல்லை நர்சிங் கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி போனாலே பிஎஸ்சி நர்சிங்லேயே வந்து உங்களுக்கு இது எல்லா மெடிக்கலில் நம்ம என்ன படிக்கிறோமோ அதே இது எல்லாமே நர்சிங்லேயும் வந்துடும். அதனால வந்து நம்ம நமக்கு என்ன லைன் விருப்பம் இருக்கோ அதில் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கணும். இப்போது டாக்டர் தான் படிக்கணும் இல்லை இன்ஜினியர் தான் படிக்கணும் அது படித்தா பெரியால் ஆயிடுவாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. எந்த குரூப் எடுத்து படித்தாலுமே அது நம்மளுடைய திறமையை அதில் எப்படி வளர்த்துக்கிறோம், அதில் எவ்வளோ அக்கறையோட ஆர்வத்தோடு படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது. அதனால் நாம் என்ன விருப்பப்பட்டு என்ன வேணாலும் எடுத்து படிக்கலாம், படிக்கும்போதே நம்மளுடைய திறமைகளை மற்ற வழியிலையும் வந்து பெருக்கிக்கணும். திறமையை வளர்த்துக்கிறதுனா என்னது, மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகிறது பேசுகிறது, இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸ்போக்கன் முடிஞ்சளவு எல்லார்கிட்டையும் பேசும்போது இங்கிலீஷ்லேயே பேசணும். இப்போ வீட்டில் பேச முடியலன்னா கூட நம்ம காலேஜ் படிக்கிற இடத்துல அந்த மாதிரி இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குது, நம்மளுக்கு நெட்டில் வந்து நிறைய கிடைக்குது. நமக்கு வந்து தேவை நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விருப்பம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. இப்போதைக்கு வந்து எனக்கு இதை நான் தெரிஞ்சுக்கணும், இதை எனக்கு சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன வேணும்னாலும் உடனே போய் நம்ம கூகுள் சர்ச்சோ யூடியூப் சர்ச்சோ போட்டு பார்க்கலாம், போட்டு பார்த்தோன்னா நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடச்சிரும். அதனால் படிப்பு மட்டும்தான் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நம்ம படிக்கிறப்பவே வந்து நம்மளுடைய மற்ற திறமைகளையும் வளர்த்துக்கணும். கம்ப்யூட்டரில் பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்,
கம்ப்யூட்டர் நம்மளுக்கு லேப்டாப் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்மியான விலையில் வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு அதில் வந்து நிறைய நம்ம கற்றுக்கணும். எப்படி ஒரு லெட்டர் டைப் பண்ணுறது, எப்படி வந்து அதில் ஏதாவது அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுங்கிறத எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம என்ன விருப்பப்பட்டு என்ன பிரிவு எடுத்து படிக்கிறோமோ அது சம்மந்தமான ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட நம்ம பண்ணலாம். இப்போது பிகாம் படிக்கிறவங்க ஈவினிங் டைம்லேயோ இல்லை லீவ் டைம்லேயோ ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஏதாச்சும் கணக்கெடுத்து இது பண்ணலாம் இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட ஏதாச்சும் இப்போ ட்ரைனிங் மாதிரி போகலாம். அந்த மாதிரி நம்ம படிக்கிறப்பவே போனோன்னா தான் நம்ம படித்து முடித்தோடனே கரெக்டாக நம்மளால் வேலையில் போய் செட் ஆக முடியும். ஏன்னா இப்போ நம்ம படிக்க தானே செய்கிறோம், படித்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒர்க்கு போகும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது, அது எல்லாமே நம்ம புக்ஸில் இருக்குது. ஆனால் நாம் வந்து திருப்பியும் நம்ம புக்ஸ் எடுத்து நம்மளால் புரட்டி பார்க்க கஷ்டமாக இருக்கும். அதை வந்து தேடி பார்த்து எடுக்கணும். நம்ம படிக்கும்போதே வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் போனோம்னா நம்ம படிக்கிற சம்மந்தமாகவே போகணும். ஆனால் நம்ம அந்த டைமில் வந்து சம்பளம் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம டைமை நிறைய ஒதுக்கி நம்ம கற்றுக்கணும். படிக்கிறது இல்லாமல் வெளியே கற்றுக்கிறது தான் நம்மளுடைய அறிவை வளர்க்கும். அதனால் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். இப்போ எம்பிபிஎஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து 50% தான், 50% ட்ரைனிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ்லாம் தான் வந்து இப்போல்லாம் பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில், அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. அது வந்து எம்பிபிஎஸ்க்கு மட்டும்னு இல்லாமல் நம்ம மற்ற கோர்சஸ்ஸு ஒரு சிலர் இப்போ இன்ஜினியரிங் எடுத்திருப்பாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் வந்து ஏதாச்சும் ஃபேக்ட்ரிக்கோ இல்லை நம்ம என்ன குரூப் எலக்ட்ரானிக்ஸ்னால் ஒரு செல்ஃபோன் கடைக்கோ இல்லை கம்ப்யூட்டர் ஷாப்புக்கோ அந்த மாதிரி பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம். அந்த டைமில் நம்ம வந்து சேலரியை எதிர்பார்க்கக்கூடாது. சம்பளம் வந்து நம்ம படித்து முடிச்சுட்டு நிறைய வாங்க தான் போகிறோம். அதுக்கான அறிவை வந்து நம்ம இப்போ தேடுறதுக்காக போயிருக்கோம். அதனால் அதுக்கான அறிவை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதை வந்து நாம் இந்த நேரத்தில் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ தான் ப்ளஸ் டூ மார்க்கு 10th மார்க் எல்லாம் கொடுத்து எல்லாம் அடுத்தது சேர்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இந்த கொரோனா டைமில் வந்து அது வேறு எல்லா இப்போ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஐயோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோம், என்ன டிகிரி என்ன எடுக்க போகிறோம், இல்லை ப்ளஸ் ஒன்ல என்ன குரூப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க. யாருமே வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு மன தைரியத்தோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நம்மளோட படிப்பு அறிவு நமக்கு ஒரு பக்கம் கை கொடுத்தாலும் நம்மளுடைய மன தைரியம்தான் நமக்கு கடைசி வரையும் கூட நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கலாம், ஆனால் வந்து மன தைரியமே இல்லாமல் இருந்தோம்னா எதிர்காலத்தில் நம்ம வந்து எப்படி ஒரு செய்கிற வேலையில் 1000 பிரச்சனை வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம இப்போத்துலேருந்தே மன தைரியத்தோடு இருந்தோம்னா தான் நம்ம எதிர்காலத்தில் எல்லாத்தையுமே நம்மளால் சமாளிக்க முடியும், முன்னுக்கு வர முடியும். பெற்றோர்களும் வந்து மாணவர்கள்கிட்ட தங்களுடைய விருப்பத்தை திணிக்கக்கூடாது. நம்ம வந்து சொல்லலாம், அப்பா நீங்கள் வந்து இந்தந்த குரூப் எடுத்தால் நீங்கள் இப்படி வந்து நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா முன்னுக்கு வரலாம், நான் வந்து இது படிக்காததுனால இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான வசதிகள் பண வசதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாணவர்களுக்கு எதில் விருப்பம் அதிகமாக இருக்கோ, எதில் நல்ல மார்க் வாங்குறாங்களோ, ஒரு சிலர் கணக்கில் நிறைய மார்க் வாங்குவாங்க, ஒரு சிலர் சயின்ஸில் நிறைய மார்க் வாங்குவாங்க, ஒரு சிலர் கம்ப்யூட்டரில் வாங்குவாங்க, சிலருக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறது பிடிக்கும், சிலருக்கு உட்காந்துட்டே இருக்கிறது பிடிக்காது, மெக்கானிக்கல் அந்த மாதிரி வந்து ஓடி ஆடி வேலை செய்கிறது தான் பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் நம்ம சேர்த்து விட்டோம்னா தான் வந்து அவங்க மனசும் உடலும் அந்த வேலைக்கு ஒன்றிணைஞ்சு அவங்க வந்து அவங்க திறமையை நல்லா வெளிக்காட்டுறதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்களுக்கு அமையும் படிப்பு. இல்லையா, நம்மளோட விருப்பத்தை அவங்க மேலே திணிச்சு நம்ம படிக்கலை இதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இது பண்ணோம் நீ இது தான் எடுக்கணும் இந்த குரூப் தான் படிக்கணும்னு சொன்னோன்னா அவங்களோட ஃப்யூச்சரும் அவங்களோட எதிர்காலமே வீணாக போயிடும். நமக்கும் வந்து இவ்வளோ நாள் அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி நம்மளுக்கு நம்மளோட உழைப்பும் வீணாக போயிடும். ஆனால் அதனால் மாணவர்களுக்கு என்ன விருப்பமோ
அதுக்கு தகுந்த மாதிரியான கல்வியில் அவங்கள நம்ம ஈடுபடுத்தணும். ஒரு சிலருக்கு வந்து அகாடமிக்ஸில், அதாவது படிப்பில் அந்தளவுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் ஸ்போர்ட்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே வந்து எல்லா வேலைக்கும் சேர்ந்துடலாம். எல்லா போலீஸ் வேலை அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குற ஜாப்ஸ் நிறைய இருக்குது. நேஷ்னல் லெவல், அதாவது இந்திய அளவில், இல்லைன்னா வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் விளையாடுறதுக்கு கூட நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு அதிலே வந்து நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து நம்மளோட படிப்பு மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளோட மற்றவங்களோட பழகிற விதமும் நம்மளோட மற்ற அறிவும் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. இந்த இப்போது வந்து நிறைய நம்ம இது சூசைட் பார்க்குறோம். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க வந்து இப்போ தற்சமயம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சுஷாந்த் அப்படின்றவருடைய டெத்து பார்த்தோம். அந்த மாதிரி ரொம்ப டேலண்ட் இருக்கவங்க கூட வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய வேலை அந்த மாதிரியில் தான் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்களே தவிர, இந்த உலகம் என்ன, இந்த உலகம் வந்து எதை சுற்றி இயங்குது, நாம் வந்து என்னென்ன செய்யணும், நமக்காக என்ன செஞ்சுக்கணும், மற்றவங்களுக்காக என்ன செய்யணும், நம்மளை வந்து நம்மளை சுற்றி வந்து நம்ம பெற்றவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். மற்றபடி இந்த படிப்பு மட்டுமோ இல்லை வேற நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அதனால் எல்லா பெற்றோர்களுமே தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இதை தான் படிக்கணும், இது படிக்கணும், இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி அவங்களுடைய படிப்புலையும் அவங்களால கவனம் செலுத்த முடியாது. மாணவர்களும் நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக ஒரு ஒரு இதுக்கும் பணம் கட்டி நம்மளை எங்கெல்லாம் கூப்பிட்டு போய் எப்படி படிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணி நம்ம வந்து காலேஜ் போயிட்டால் எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றலாம், அந்த மாதிரி எய்ம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு படிப்பு முடித்த பிறகு தான் நம்மளுடைய லைஃப்பை, ஃப்ரீ லைஃபே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம படிக்கும்போது அதுக்கு சம்மந்தமான அறிவு தேடுறதுக்கே நமக்கு வந்து நேரமே பத்தாது. அதுக்கு சம்மந்தமான காலேஜ் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தமாக வெளியே என்னென்ன நமக்கு நாலேஜெலாம் கிடைக்குதோ அதெல்லாமும் நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது சம்மந்தமாக வேறு வீடியோ கூட போடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து என்ன உங்களுக்கு சந்தேகமோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வேறு வீடியோஸ்லாம் கூட போடுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. எல்லோரும் வந்து தைரியமாக மன உறுதியோடு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன குரூப் பிடிக்குதோ அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ குழப்பத்தில் இருக்காங்க, நம்ம என்ன குரூப் எடுக்கிறது, என்ன அந்த குரூப்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வந்து காலேஜஸ்லேயும் சொல்லித்தராங்க, நிறைய வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. அதனால் அது என்ன குரூப் எடுக்கிறதுங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இல்லை நானே சொல்கிறதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யார் யாருக்கு ப்ரோஜனமாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.